தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. விஜயகாந்த் 150 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். பல படங்களின் தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். அதில் பெரும்பாலான சினிமாக்களின் ஷூட்டிங் ஊட்டியில் நடந்துள்ளது. குறிப்பாக வெளிப்புற படப்பிடிப்பின் போது சண்டை பாடல் காட்சிகளை ஊட்டி சுற்றுப்புற பகுதிகளில் பதிவு செய்தார். விஜயகாந்த் ஷூட்டிங் வரும் நேரங்களில் அவரை பார்க்க வரும் ரசிகர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி இறுதி நாளில் அவர்களுக்கு பிரியாணி விருந்து அளிப்பது வழக்கமாக இருந்தது. அதனை இன்றளவும் ஊட்டி மக்கள் நினைவு கூறுகின்றனர். 1999 அவர் நடிகர் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது ஊட்டியில் சினிமா படப்பிடிப்பில் இருந்தார். அன்று மாலை தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சில நிருபர்களை மட்டும் அழைத்து தனது முதல் பேட்டியை அளித்தார். புதிய பதவியின் மூலம் நடிகர் சங்க கடன்களை அடைப்பது எனது முதல் பணியாக இருக்கும். ஊட்டி எனக்கு பிடித்தமான ஊர். இங்கு சினிமாவை நம்பி பல தொழிலாளர்கள் உள்ளனர். அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும் வகையில் இங்கு பெரிய அளவிலான சினிமா நகரத்தை உருவாக்குவது எனது லட்சிய கனவு. அதற்கு முன் எனது அரசியல் திட்டம் நிறைவேறும் என்றார். அதேபோல தேமுதிகவை துவக்கி ஊட்டிக்கு பிரச்சாரம் வந்தபோதும் தனது சினிமா நகரம் கனவை 2வது முறையாக தெரிவித்தார். அந்த கனவு நிறைவேறாமல் உள்ளது அவரது கட்சியினர் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊட்டியில் சினிமா நகரம் உருவாக்க வேண்டும் என்ற விஜயகாந்த் கனவை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.